அந்த அந்த சீனில் வந்து சார் கேட்டாங்க ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் பயமாக இருக்கு சார், திக்கு திக்குண்ணா, எனக்கும் பயமாக தான் இருக்கு, வாங்க அப்படின்னு சார்கிட்ட சொன்னேன். சார் ஒருவேளை கான்டாக்ட் இதுவாகனா நீங்கள் அடிங்க சார். ஆ அது 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 வேண்டாம், நான் அப்படி பண்ணுறது நீங்கள் டைமில் போயிடுங்க. கட்டுன்னு சொன்ன ஒன்று வராரு, வேற வந்து கட்டி பிடிச்சிட்டு ரஞ்சித் சூப்பருங்க சூப்பருங்க ரஞ்சித் பயமாக பண்ணுங்க வெரி குட் அப்படி சொல்லிட்டு சூப்பருங்க சூப்பர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போங்க. ஈஸ்வரி ராவமும் தெளிபண்ணனும் இறந்துருவாங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துச்சோ அதே சமயத்தில் கணிசர் அழுவாங்க, போர் போட்ட சாமியை தொலைச்சிட்டேனே அப்படின்னு இறந்த சீக்வன்ஸ் கூட அவர் அழுதும் போது அதோட வலி ரொம்ப ஜாஸ்தி. விழுந்துட்டு அடிபட்டுச்சுன்றது கூட எனக்கு தெரியாது. இந்த ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அப்படியே கட் பண்ணோன்னே ஹாஸ்பிட்டல் போகணும். போய் ஜஸ்ட் சின்ன ஸ்டிச்சஸ் பட் எத்தனையோ அதுக்கே வந்து ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்க வேற இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, சார் ஃபோன் பண்ணார எடுக்கவே இல்லையா அப்படின்னு என்ன தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போட்டால் ட்ரூ காலில் சார் பேர் வருது ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பயுமே விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இப்போ உன் பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். செட்டில் வந்து ரஜினி சார் நடிக்கிறாங்க, நானா சார் நடிக்கிறாங்கன்னா நான் ரஞ்சித் சார் பின்னாடி அப்படின்னு இருப்பேன். இவங்க என்ன பண்ணுறாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரெண்டு லெஜெண்ட்ஸும் வந்து பிச்சிருவாங்க. நானா சார் கூட ஒரே ஒரு காம்பினேஷன் சீன் தான், அது முடிஞ்ச உடனே என்கிட்ட சொன்னார் வெரி எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ் அப்படின்னு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. Hi, my dear lovable IndiaGlitz viewers. This is AK. Hope you all fine. இன்னைக்கு ஷோட கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா, ரீசெண்டாக காலா படத்தில் நம்ம எல்லாருமே அவரை பார்த்துருப்போம். இவரோட பேர் லெனின், தெரிஞ்சிச்சா யாரை சொல்கிறேன்ட்டு? ஸோ நான் உங்கள் பேரை சொல்லிடுங்கண்ணா, எனக்கு உங்கள் பேரே வர முடியாது, லெனின் தானே வருது. வணக்கம், என்னோடய பேர் மணிகண்டன், நான் காலா படத்தில் லெனினாக நடிச்சிருக்கேன். காலா படம் மட்டும் இல்லை, விக்ரம் வேதா இந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்போம். பயங்கரமாக இவரோட ரோல் மட்டும் தனியாக தெரியும், அப்படி ஒரு ரோல்லாம் பண்ணியிருப்பாரு. வெல்கம் டு மை ஷோனா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் காலா. ரொம்ப நன்றி. பேசிக்காகவே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எங்களுக்கு தெரியும். ஸோ தலைவர் எப்படிலாம் உங்கள்கிட்ட பேசுவார் ஷூட்டிங்ஸ் பண்ணல, அதை கொஞ்சம் அப்படியே அவர் மாதிரி பேசிக்காமீங்களேன். எனக்கு விக்ரம் வேதா படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பயங்கர எந்த வித இன்னிபிஷன் இல்லாமல் தன்னோட ரசனையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அது எப்படி பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, அதாவது அந்த டைலாக் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம இதெல்லாம் காமிச்சிக்கிட்டா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப சூப்பராக இருந்தது, வெரி குட் வெரி குட், நான் பார்த்தேன் வந்து டேரக்டர் ஃபோன் பண்ணேன் சொல்லிட்டு எல்லாமே சொல்லு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது ஒரு சீனில் பார்த்துக்கிட்டோன்னா, வீட்டை விட்டு போகிறீங்க, ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன் அது. அதில் வந்துட்டு அழுது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க, சிரித்து கிண்டல் பண்ணி. அப்போது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ரஜினி சார் அடிச்சிருவார். ஸோ அந்த ஷார்ட் அந்த மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த சீனாகவே எல்லாருமே ஒன்று சேர்ந்து எனங்க, எல்லோரும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லேருந்து இவங்கள்லேருந்து ஈஸ்வரி ராவ் மேடம்லேருந்து சார்லேருந்து எல்லாரும் ஒரு ஒரே இந்த சீனுக்கு லைஃப் கொடுக்கணுங்கிற ஒரு இது மட்டும் மோட்டிவ் மட்டும் இருந்தது. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒருவேளை கான்டாக்ட் இதுவாகனா நீங்கள் அடிங்க சார். ஆ அது 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 வேண்டாம், நான் அப்படி பண்ணுறது நீங்கள் டைமில் போயிடுங்க. அதே மாதிரி சார் வந்து இவ்வளோ தான் இருந்தது, பட் டைமிங்கில் போயிட்டதுனால அது அடித்த மாதிரியான ஃபீலே இருந்தது. ஆமாம், நானும் நானே மானிட்டரில் பார்க்கல, பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம், பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சில சமயங்களில் நடக்கும் பதட்டம் எல்லாம் இருக்கும் இல்லை, முக்கியமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி வர சீன்லாம் வந்து ரொம்ப பயம் இருக்கும். பட்டு ஒரு சமயத்தில் வந்து சாரை வந்து நான் இது பண்ணும்போது அந்த அந்த சீனில் வந்து சார் கேட்டாங்க ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் பயமாக இருக்கு சார், திக்கு திக்குண்ணா, எனக்கும் பயமாக தான் இருக்கு, வாங்க அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ சரி சார் ரெடி சார் சொல்லிட்டு ஆரம்பித்து பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு சாரோட க்ளோசஸ்லாம் எடுத்து அமுச்சிட்டாங்க. சார் உங்களுக்கு முடிஞ்சு சார், இப்போ என்ன எடுக்கிறீங்க இவனோட க்ளோஸு அப்படியே சேர் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். ஐயோ ஐயோ எனக்கு என்ன சார் உட்காந்துட்டார், இப்போ நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது, நீங்கள் கேமரா இருக்குது சார் இங்கே உட்காந்துருக்காரு, என்ன அறியாமல் ஐபால் அங்கே போகுது. ஐயோ ஐயோ சார் பாப்பாரு என்ன பண்ணுறது, திக்கு 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 திக்குன்னு அடிக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் சரி இந்த ஷார்ட்டை முடிச்சிருவோம், அப்புறம் என்ன வரட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டோம். சொன்னேன் சார் அங்கேருந்து வந்து கட்டுன்னு சொன்ன ஒன்று வராரு, வேற வந்து கட்டி பிடிச்சிட்டு ரஞ்சித் சூப்பருங்க சூப்பருங்க ரஞ்சித் பயமாக பண்ணுங்க வெரி குட் அப்படி சொல்லிட்டு சூப்பருங்க சூப்பர் பாய் அப்படி சொல்லிட்டு அடிப்போங்க. யோசிச்சு பாருங்கள், அவரோட ஷார்ட் முடிஞ்சிச்சு இருந்தாலும் ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாருல, அதான் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் ஷார்ட் வரும்போது நீங்கள் போய் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்றப்போ கீழே விழுந்து ரியலாக அடிபட்டு தையெல்லாம் போட்டதாக கேள்விப்பட்டோம், இப்போ கூட தெரியுது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சேஃப்டியான விழுந்துருக்குன்றதுனா, பட் என்னென்னா பட் எதனா ஒரு இடத்துல வந்து அது ஃபால்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. சரி பார்ப்போம் ஒரு ரியலாக இதுவாகும்னு சொல்லிட்டு நான் விழுந்துடும், அதுக்கப்புறம் கட்டு கிடையாது விழுந்த உடனே எழுந்து திருப்பி நடந்து போய் அந்த ரோடை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுவாக திரும்ப விழுந்துட்டு
அடிபட்டுச்சுன்றது கூட எனக்கு தெரியாது. எழுந்துட்டு இந்த ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அப்படியே போய் முடிச்சுட்டு கட் பண்ணோடனே ஹாஸ்பிட்டல் போகணும். போய் ஜஸ்ட் சின்ன ஸ்டிச்சஸ் பட் இத்தனையும் அதுக்கே வந்து எல்லாருமே ரொம்ப ரஞ்சித் சாராக இருக்கட்டும், ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி சார் ஃபோன் பண்ணி நான் எடுக்க வேறு இல்லை, ஊசி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, சார் ஃபோன் பண்ணாரா எடுக்கவே இல்லையா அப்படின்னு, என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போட்டால் ட்ரூ காலில் சார் பேர் வருது, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு சார் மணிகண்டன் பேசுகிறேன் அப்படின்னு, ரொம்ப சாரி இதுவாகிடுச்சு இப்போ வழி இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு சார் ரொம்ப இதுவாக விசாரித்தாங்க. ஸோ அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த குணம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். நானா பட்டேக்கர் ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணுற ஒரு சீன் வரும், அதில் வந்து இன்னாரோட பையன் அப்படின்ற சொல்லும் போது அந்த நானா பட்டேருக்கு ஆப்போனண்ட்டில் நின்று பேசுகிற சீன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. செட்டில் வந்து ரஜினி சார் நடிக்கிறாங்க, நானா சார் நடிக்கிறாங்கன்னா நான் எதை பற்றியுமே யாரை பற்றியுமே எல்லாத்தையும் மறந்துடு மானிட்டர் ஆனது ரஞ்சித் சார் பின்னாடி அப்படின்னு நின்றுட்டே இருப்பேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு சீனு அந்த சீன் கொடுக்கப்படுது, அந்த சீன் அவங்க என்னவா கன்சீவ் பண்ணுறாங்க, என்னவா கேல்குலேட் பண்ணுறாங்க, என்னவா டெலிவர் பண்ணுறாங்க, இது உங்கள்கிட்ட நேரடியாகவே கிடைக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது போத் ரெண்டு லெஜெண்ட்ஸும் வந்து பிச்சிருவாங்க அதை. ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நானா சார் கூட ஒரே ஒரு காம்பினேஷன் சீன் தான், நான் ஒரே டைலாக் தான் சொல்ல போகிறேன். பட் ரொம்ப பயத்திலே இருந்தேன், ஐயோ இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா நானா சார் மாதிரி ஒரு காமான பர்சன் உங்களை சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, உங்களை இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாலுமே அவரால் அவ்வளோ காமாக இருக்க முடியும், அவ்வளோ ஸ்டோன், அவ்வளோ ரிஜிடாக இருப்பார். ஸோ அப்படியான டேரக்டர் கூட நம்ம எப்படி அந்த டைலாக் பேசுறது அப்படின்னு. பட் சம்ம விட் ஹேப்பன்ட், அது முடிஞ்சோடனே என்கிட்ட சொன்னார், வெரி எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ் அப்படின்னாரு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமான காம்பினேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ரஜினிகாந்த் அண்ட் சமுத்திரகணி சாரோட அந்த காம்பினேஷன்ஸ் பேசப்பட்டதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈஸ்வரி மேமோட காம்பினேஷன் அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் அம்மா பிள்ளை இப்படி இருப்பாங்களா, நீங்கள் எமோஷனலாக அழுகும்போது அவங்க கலாய்கிறது இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 25 நாள் ஒர்க் ஷாப் இருந்ததுங்களா, அதுதான் முக்கியமான காரணம் நினைக்கிறேன். அந்த 25 நாளும் வந்து நாங்கள் படத்தோட சீன்ஸு ஒர்க் பண்ணுறோம், பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத விட முக்கியமாக பர்சனாக அவங்கள வந்து ஈஸியாக மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக அவங்க ஈஸ்வரி ராவ் மேம் இருக்காங்க, அவங்களோட கோஆப்ரேஷன் வந்து நான் ஒவ்வொரு இடமும் வந்து நான் இப்படி பண்ணுறேன் அப்போ நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் தட்டுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து எங்களுக்குள்ளே ஈஸியாக அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. பெரிய ஆர்டிஸ்ட்டு சார் ரஜினி சார் மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது ஒரு எக்ஸ்சேஞ்சஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க பெருந்தன்மை தான் நினைக்கிறேன். ஓகே, டெல்மி அபவுட் சமுத்திரகணி சார். கணிசர் வந்து அஸ் அ பர்சனாகவே சொல்கிறாங்க இல்லைங்களா, அவரு ரெண்டு பேருக்குமே ரஞ்சிதனாகவும் சரி அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ஐடியாலஜியில் பயணிக்கிறவங்க. இப்போது நான் அந்த சீன் எடுக்கிறப்போ நான் கிடையாது, ஈஸ்வரி ராவமும் தெளிப் பண்ணனும் இறந்துருவாங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துச்சோ அதே சமயத்தில் கணிசர் அழுவாங்க, சோறு போட்ட சாமியை தொலைச்சிட்டேனே அப்படின்னு. எனக்கு அந்த இறந்த சீக்வன்ஸ் கூட அவர் அழுதும் போது அதோட வலி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு ஆக்டரால் யோசிச்சு பாருங்க, அந்த சீன் கொடுக்க அவ்வளோ பெரிய சீன் கொடுக்க முடியாது, இம்பாக்ட் ரெண்டு டைலாக்ல ஒரு ஆக்டரால் கொடுக்க முடியுதுல்ல, அவர் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஆக்டர்னு நினைக்கிறேன். புயல்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு பேரா பண்ணியிருந்தாங்க, சீரியஸ்லி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி அப்படி இருந்துச்சு. ஸோ உங்களோட காம்பினேஷன், ஸோ உங்களோட ஃபன் மூமெண்ட்ஸ் ஏதாவது? அவங்க வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்கக்கிட்ட, ஒரு செகண்ட் எதனா பண்ணனா பின்னாடி எதனா ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி அந்த சீன் தூங்கிவிடுவாங்க அவங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் அவங்கக்கிட்ட வேலை செய்யும்போது, ஏன்னா என்எஸ்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அவங்க. ஸோ நான் எப்படி ஹுமா குரேஷி அவங்கக்கிட்ட வந்து அந்த கன்விக்ஷனை பார்த்தோம், அதே லவ் கன்விக்ஷன் நான் பண்ணுறேன், இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஹுமாக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்கக்கிட்டேயுமே அவ்வளோ அதே அளவுக்கான கான்ஃபிடன்ஸ் இருந்து எல்லா சமயத்துலேயுமே வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் எப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு. ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள், ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அங்கே எல்லா சமயத்துலேயும் வந்து வெயிலாக இருக்கும் இதுவாக இருக்கும் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன், நான் வந்திருக்கேன் நடிக்க வந்திருக்கேன். ஓகே, செம்ம ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன இதுனா கூட எனக்கு இது வரல தப்பா எடுத்துக்காதீங்க ஒன் மோர் போகிறோம் போங்க அதெல்லாம் பிரச்சனை இருப்பாங்க. டெல் மீ அபவுட் விஜய் சேதுபதி, ஏன்னா உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. காலா பார்த்துட்டு சொன்னாரா, ஏதாவது சொன்னாரா? ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னார்? ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து நான் இப்போ உன் பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு எப்பயுமே விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. எனக்கு எதனா ஒரு குழப்பம் இருந்தால் கூட நான் அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன், நான் இந்த மாதிரி இருக்குது, நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அவர் தான் சொல்லுவாங்க. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. முக்கியமாக என்ன விக்ரம் வேதா படம் எனக்கு என்ன ரெஃபர் பண்ணது அவர் தான்.
அவர் இல்லைனா கண்டிப்பாக நான் விக்ரமேதாக்குள்ளே போயிருக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஒருத்தர் நீங்கள் ஒருத்தர் பார்த்து நம்ம ரொம்ப வியக்கிறோம், அவங்க கிட்ட போனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஐயோ நம் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நிறைய சமயத்தில் நடந்திருக்கோம்ல. இது வரைக்கும் சொல்கிறேங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக விஜய் சேது சார் தெரியும், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. அவர் நான் எப்படி சினிமா பள்ளியில் நம்ம எப்படி வியக்கிறோமோ அதே அளவு தான், அதே மாதிரி தான் இப்போ இருக்கு. தலைவருக்கு ஈக்குவலாக ஹுமா குரேஷி கூட உங்களுக்கும் காம்பினேஷன் இருந்தது ஸ்க்ரீனில், ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ஆக்டிங்லாம் பார்த்து? ஹுமா வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்டான ஆர்டிஸ்ட்டுங்க, எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கிடையாது. பொதுவாகவே நான் ஒரு சீன் நடிக்கிறேன்னா ஐயோ இப்போ அந்த சீன் ஒழுங்காக நடிக்கிறோமா இல்லையான்றது, கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒழுங்காக நடிச்சிருக்கோமான்னு தெரியாது. பட் ஹுமா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, நான் இப்படி நான் இருக்கேன் இந்த சீன் இப்படி நான் பண்ணுவேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவேன். ஆஸ் அன் ஆக்டராக அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீ கான்ஃபிடென்ட் ஆயிரு, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கு உன்னோட. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வியக்க வச்சுது. எப்படி ஒரு ஒரு சீனை அவ்வளோ கன்விக்ஷனோட நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிற கன்விக்ஷனோட என்னால் என் தெரிய வருஷ கணக்காக ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒரு கன்விக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அவங்க மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் என் செட்டில் சுற்றி எல்லாருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முன்னாடி அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்ற பதட்டம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் எனக்கு பயமாக இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி லெனின்ற பேர், லெனின்ற கேரக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரோட இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிங்களா, எதுக்கு அதை பேர் கொடுத்தாங்க என்ன? லெனின்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் வந்து அது ரொம்ப தீர்க்கமாக நம்புகிற ஒரு ஆள். லெனினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 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 இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருந்தது, அது மட்டும் படிச்சிருந்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், ரஷ்யாவில் யுஎஸ்எஸ்ஆரில் அவ்வளோ பெரிய ரெவல்யூஷனாக ஒரு தனி மனிதனால் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அவன் எவ்வளோ மன வலிமை இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அது படித்தப்போ புரிஞ்சுது. அது ஒரு பேஸ் தானே தவிர்த்து படத்தில் ஒர்க் ரஞ்சித் சாரும் சரி இல்லை மகிழ்னன் சாரும் சரி அவங்க அவங்களோட இன்புட்ஸ் இருக்கு, அவங்க எல்லாரும் இன்புட்ஸை சொல்ல 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 அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்க்ராட்சில் எப்படி இருந்தது அப்படி. இப்போ நான் ஆடிஷனில் ஸ்க்ராட்சில் எதுவுமே தெரியாமல் பெர்ஃபார்ம் பண்ணப்போ நான் ஓஹோ அந்த கேரக்டர் இப்படி இருக்குது அப்படி எல்லா டீட்டெயிலும் சொல்லும்போது அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டது இவங்களால தான். கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஃபயர் சீக்வன்ஸ்லேயே சண்டை இதெல்லாம் வரும்போது ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த கிளைமேக்ஸ் எடுக்க? நான் இல்லைங்க, அந்த படத்தில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேலே இருப்பாங்க, ஏன்னா என்டயர் செட்டு ஃபுல்லாக க்ரௌடாகவே இருக்கும், தினமும் க்ரௌடு 1000 பேர் 2000 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, யாருமே அங்கே சும்மா நிற்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரு தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க பாஸ் பண்ணுவாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கு இல்லைங்களா, கட் அப்படின்னு சொல்லிட்டுன்னே ஒரே ஒரு 1 மோர் பண்ணலாம்னா திருப்பி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுறது, அந்த 800 பேர் ரீசெட் பண்ணும். ஆமாம், எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கோ, ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது இந்த படத்தில், லேபர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துக்கு. ரஜினியோட பையனாக நடிச்சிருக்கீங்க, ஸோ தலைவர் பையனாக நடிக்கிறதுக்கே ஒரு பெரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இப்போ நான் லெனினா இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ரஞ்சித் சார் தான். ஏன்னா அவர் வந்து நினச்சிருந்தா இந்த ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற இந்த கேரக்டருக்கு பெரிய ஆக்டர்ஸாக ஆப்ட் பண்ணியிருக்கலாம், நினச்சி சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க, ஆடிஷன் வந்தேன், வந்த உடனே பேச சொன்னாங்க. அப்புறம் ஒரு 5-6 லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், அப்போ எனக்கு தெரியவே தெரியாது ரஜினி சார் படம் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஜென்ரலாக ஒரு ஆடிஷன் படம் பண்ண போகிறேன் ரைட் பண்ணியாச்சு. அப்போது ஒரு நாள் வந்து சொன்னாங்க, அதுமாரி ரஜினி சார் முன்னே தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு புரியல என்ன என்னென்ன அப்படின்னா, சார் முன்னே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், யார் யார் படம் அப்படின்னு கேட்டேன். ஒரு ரஜினி சார் படம் தான் படம், அப்போ தான் ஓஹோ காலான்றது ரஜினி சார் படம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. ரஜினி சார் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சாரை வந்து நான் நேர்லேயே பார்த்துட்டு கேட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் பார்த்தோடனே எப்படி பேசுறதுன்னு ஏங்க, இந்தியாவோட பெரிய சூப்பர் ஸ்டார், ஸோ நான் எப்படி பேசுறது ஒன்றுமே தெரில, சார் சாரை பார்த்தா எப்படி பேசணும் அப்படிங்கிற, குட் மார்னிங் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, நம்ம தயங்கி தயங்கி நிற்போம். பட் சார் வந்து அவராக ஒரு எஃபர்ட் எடுத்து, சரி இவங்கெல்லாம் ஒரு சின்ன லெவல் ஆர்டிஸ்ட்டு, பட் நம்ம வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுங்கிறதுக்காக அவராக சகஜமாக பேச ஆரம்பித்தார் எல்லாருக்கிட்டையும். ஸோ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார் இமேஜ் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு இடத்துல கூட உங்களுக்கு ஃபீல் பண்ணவே இருக்க மாட்டார். ஸோ அந்த குணம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லைங்களா, அதுதான் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே, இந்த ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது பெரிய ஹெல்ப்பாக இருந்தது நினைக்கிறேன். ரஞ்சித் சார் கொடுத்த இன்புட்ஸ் அண்ட் அவரோட ஃபீட்பேக்ஸ் ஸ்க்ரீனில் உங்களை பார்த்துட்டு, ரஞ்சித் சார் வந்து அவரோட இன்புட்டாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், நடித்து காமிக்க மாட்டாங்க, பட் நீங்கள் நீங்கள் அந்த கேரக்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குண்டான எல்லா ஸ்பேஸையும் உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ உங்களை உங்களை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஃபீலை கொடுத்துருவாங்க. இப்போது இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா எல்லோரும் அழுதாக உங்களுக்கு அழுகு வந்துடும், எல்லாருமே வந்து சிரித்து ஒரு இதுவாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நீங்களும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆஸ் அ டேரக்டராக வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா
அவர் அதை தாண்டி டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவனுக்கு அவனுக்கு இருக்குது, நீ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். நீ இல்லை பண்ணு பண்ணு அப்படிம்பார். காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. அது பண்ணு இல்லைனா கிடையாது, உன்னை விடவே மாட்டேன் பண்ணு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரையும் அதுதான் அவரோட படத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா நடிக்க வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபேட்டிங் இன். தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே வெற்றிகரமாக அமையணும்னு சொல்லி என்னுடைய சர்வம் மக்கள் சர்வம் வாழ்த்து. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.